ஐயா ஹலோ. ஆ சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கோம். சார் தூக்கம் இல்லாம இருக்கு சார், 2 நாளா கண்டினியூஸா தூக்கம் இல்ல. ரெண்டு நாளாவா? ஆமா சார், என்ன சார் செய்யலாம்? இடம் மாறினேன், சின்ன என் வீட்டுக்கு வந்தோம். என் வீட்டுக்கு வந்தா மட்டுமே தூக்கம் இருக்க மாட்டேங்குது சார், அது என்னன்னே தெரியல சார். வெளி இடங்கள்ல போய் தங்கியிருந்தா ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து என் வீட்டுல லோன்லியா ஸ்டே பண்ணா தூக்கம் இருக்க மாட்டேங்குது. சரி, நீங்க அதான் தூங்குறணுங்கிறத நீங்க முயற்சி பண்ணாதுங்க. ஒரு நாளுமே முயற்சி தூக்கம் பண்ணணுமா சார்? பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. தூங்குறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. இயல்பா விட்டுருங்க. ஆ, சரிங்க இயல்பா விட்டுறணும். ரெண்டாவது, தூக்கம் வரலனாலும் அதை ஒரு கம்ப்ளைண்டா எடுக்கக்கூடாது. வந்தா வரட்டும், சரிங்க வரலனாலும் பரவாயில்லன்னுட்டு நீங்க மனசுல எடுத்துக்கிடணும். சரிங்க சார் தூக்கம் சரிங்க சார் வந்துடும், நீங்க ஏதோ ஒரு வகையில நம்ம அதுக்கு தொந்தரவு பண்ணிட்டோம்னு சொன்னா அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிரும். ஓ அதனால சரிங்க அது அதுவா தான் வரணும். முடியாது, நாம அதை வரவழைக்க முடியாது. சரிங்க சரிங்க அதனால சார் நீங்க வரலனாலும் பரவாயில்லன்னு விட்டுருங்க. சப்போஸ் தூக்கமே இல்லைனாலுமே நீங்க மறுநாள் அத ஒரு சோர்வு இருக்கும், அந்த சோர்வு கூட உங்களுக்கு உதவி பண்ணுதுன்னு எடுத்துக்கிடுங்க. ஓ அது சரிங்க தூக்கத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பு எல்லாம் அந்த சோர்வு சரி பண்ணிடும். ஓ சரிங்க சார் அதனால அந்த சரி சோர்வை வந்து இந்த தூக்கத்தினால தூக்கம் இல்லாதனால ஏற்பட்ட பாதிப்பை சரி பண்றதுக்கும் அந்த சோர்வை வருது. ஓ அதனால அந்த சரிங்க சோர்வை கூட நீங்க மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த தூக்கம் வராதனால வரக்கூடிய பாதிப்பு எல்லாம் அதுவே சரி பண்ணிடும். சரிங்க சார் சரிங்க ரெண்டாவது, நீங்க தூங்குறதுக்கு படுத்ததுக்கு பிறகு நீங்களா எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது. சரிங்க சார் சரிங்க உங்களை அறியாம ஏதாவது தாட் வந்தாலும் அந்த தாட் அதுவா வந்துட்டு போட்டோம், நீங்க சரிங்க குறை கண்டுபிடிக்க கூடாது. நீங்க அந்த சரிங்க தாட் வந்துட்டுதுன்னு சொல்லி நீங்க தான் சாதகமா நினைச்சு நீங்களா திங்க் பண்ணக்கூடாது. சரிங்க சார் சரிங்க தாட்டுக்கும் திங்கிங்க்கும் வித்தியாசம் தெரியுங்களா? நம்ம ஆர்டிக்கல் படிச்சிருப்பீங்களா? படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் சார் அதான், நீங்க படிச்சிருக்கேன். தாட் வந்ததை பத்தி தப்பு கிடையாது, அது திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஓ சரிங்க உங்களை அறியாம கன்வெர்ட் பண்ணிட்டாலும் கூட அது தெரிஞ்ச பிறகு நீங்க அதுக்கு மேல தொடரக்கூடாது. அது சரி சரிங்க வந்தது வந்து போச்சு, இன்னும் இதுக்கு மேல தொடர வேண்டாம்னு விட்டுருங்க. அதான் சரிங்க சார் சரிங்க அந்த மாதிரி எடுத்து. இப்ப அவைக்கிங் எழும்புறதுக்கு நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா அல்லது இயல்பா விட்டுறலாமா இல்ல, சார்? எழும்புறதுக்கு நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க சார். நீங்க அசந்து தூங்கிட்டீங்கன்னு சொன்னா சரியா வராதுல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, வழக்கமா ரொம்ப தூக்கம் இல்லாம இருந்து ஒரு அரை மணி நேரம் லேட்டாவே வச்சு எழும்புற மாதிரி எழுப்புங்க. அலாரம் வச்சுக்கலாம். அலாரம் வச்சுக்கலாம், அலாரம் வச்சுக்கலாம். அலாரம் வந்து கொஞ்சம் மென்மையா வச்சுக்கிடுங்க, உங்களை பதறி அடிக்கிற மாதிரி அலாரம் வைக்காதுங்க. சரிங்க சார் கொஞ்சம் ஒரு மென்மையா அடிக்கிற மாதிரி, உங்களை பயமுறுத்துற மாதிரி அலாரம் வைக்காதுங்க. ஒரு சரி மென்மையா உங்களை கூப்பிடுற மாதிரி ஒரு அலாரம் வச்சுக்கிடுங்க. சரிங்க சார் சரிங்க. வச்சுக்கிட்டு நீங்க அலாரம் அடிச்ச உடனே கூட நீங்க எழும்பணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூட எழும்பலாம். ஓ சரிங்க சரிங்க உடனே எழும்பி அடிச்சு பிடிச்சு எழும்பணும்னு அவசியம் இல்லை. சரிங்க சரி. ஏன்னா நீங்க அசந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது அசந்து அடிச்சு பிடிச்சு எழும்ப கூடாது, கொஞ்சம் நிதானமா தான் எழுப்பணும். சரிங்க. அப்படியே இப்ப இந்த நமக்கு பயம் பதஷ்டம் இருக்கும் போது அது வந்து நம்ம வந்து அந்த இயல்புல இதை இல்ல, முட்டுறது பயமே வந்து பயம் நீட்டெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் பயம்ங்கறதெல்லாம் ஒரு ரியாக்ஷன் தான். அப்ப நீங்க எதையோ பாத்து, இப்ப நீங்க கண்ணாடியில ஒரு இமேஜ் தெரியணும்னு சொன்னா கண்ணாடிக்கு இமேஜ காட்டணும்னு சொல்லி எதுவும் கட்டாயம் இருக்கா? இல்ல இல்ல அது கண்ணாடி எதை நோக்கி வச்சிருக்கீங்களோ அந்த இமேஜ் வரும், அவ்வளவுதான். அதே மாதிரி நீங்க பயம் வந்ததுன்னு சொன்னா நீங்க எதையோ பாக்குறீங்க, அந்த பயம் அது உங்களுக்கு ஒரு பயமா கிரியேட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அதனால நீங்க அந்த பாக்குற பொருளை என்ன ஆகுதுங்க, ஒரு மாதிரி பேனிக் மாதிரி ஆக்கிடுது. எப்படின்னா டூ வீலர்ல போகும்போது எங்கும்போது திடீர்னு ஒரு மாதிரி ரொம்ப அளவுக்கு ஒரு உச்சபட்சமா போயிடுது அது. இல்ல அதான், நீங்க எதையாவது ஒண்ணு நினைச்சு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு நினைச்சான்னா அப்படி வந்துடும் அது. ஓ சரிங்க. அதனால அது உங்க நினைவு தான் காரணம் ஒழிய பயம் நீட்டு தாங்க ஒண்ணுமே கிடையாது. பயம்ங்கிறது எல்லாம் ரியாக்ஷன் தான். இப்போ கண்ணாடியில் தெரியுற நிழல்ல வந்து நல்ல நிழல் மோசமான நிழல் இமேஜ் நீட்டேதான் இருக்கா? இல்ல இமேஜ் அவ்வளவுதான், நல்லதையும் அப்படிதான் காட்டும் மோசமானதையும் காட்டும். உங்களுக்கு மகிழ்ச்சியும் காட்டும் பயத்தையும் காட்டும் எல்லாத்தையும் காட்டும். அது மனதனுடைய இயற்கை அதுதான், அதுதான் அது இருக்கும். அதனால நீங்க ஏதோ பாக்குற பொருளை நீங்க கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கிடுங்க. எப்படி பாக்கணும் என்னங்கறத என்னன்னா, இது ரொம்ப உச்சபட்சமா போய் ஒரு டேப்லெட் எடுக்கிற மாதிரி கண்டிஷனுக்கு வந்துட்டேன் சார். சரி, டேப்லெட் எடுத்துக்கிடுங்க, எடுத்துக்கிட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிடுங்க, அவ்வளவுதான். சரிங்க சார் சரிங்க. இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, எந்த வைத்தியம் சரின்னு தெரியல. இதுல அலோபதி போனா இல்ல, அலோபதிக்கு போங்க. நீங்க அலோபதிக்கு போகும்போது மற்ற வேற ஆயுர்வேதிக்கு மற்ற இந்த மாதிரி சித்தா ஹோமியோபதி கூட சேர்த்து எடுத்துக்கிடலாம். சேர்த்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எடுக்கலாம். அதையும் பண்ணிக்கிடுங்க, இதையும் பண்ணிக்கிடுங்க. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹார்ம்லெஸ்ஸா இருக்கும். சித்தா ஆயுர்வேதிக்கு ஹோமியோ வரலாம், அதனால இதையும் எடுத்துக்கிடுங்க. அக்குபஞ்சர் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணாலும் எடுத்துக்கிடுங்க. ரெண்டாவது, இது எல்லாம் உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் மேட்டர் தான். அது நீங்க சைக்கலாஜிக்கலா ஓகே ஆயிட்டானா எல்லாமே ஓகே ஆயிரும்.
கரெக்டா, இது உண்மையிலே புலப்படாத சக்தியா இருக்கு, ரொம்ப போட்டு ஆட்டி வைக்குதுங்கய்யா. சரி சரி அது மனம் சரி, நான் கொஞ்சம் சாவாசமா இருக்கும்போது பேசுங்க, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சரிங்க சரிங்க, பாருங்க சாவாசமா பேசுங்க. நன்றிங்க.